enlightening the thirsty. இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த 2015 ஆண்டானது நமக்கு இதய ஆண்டவரிடமிருந்து எல்லா வரங்களையும் அருளையும் ஆசிரையும் பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக அமைய நம்முடைய குடும்பங்களை திரு இதய ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் நம்முடைய குடும்பங்கள் இதய ஆண்டவருடைய அன்பை சுவைத்து இந்த அன்பை இந்த உலகில் பரப்பக்கூடிய கருவிகளாக செயல்பட வேண்டிய அருளையும் ஆசிரையும் வேண்டி மன்றாடுவோம். நம்முடைய பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய பிள்ளைகள், நல்லூர் தொலைக்காட்சி நேயர்கள், நல்லூர் தொலைக்காட்சியிலே பணியாற்றக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லோரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளைஞர் இளம் பெண்களுக்கு நல்லதொரு திருமண வாழ்வும் வேலை வாய்ப்பும் இறைவன் அருளால் அமையும்படியாகும். நம்முடைய பிள்ளைகள் கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் சிறந்த கல்வியிலும் தெய்வ பயத்திலும் நாளும் வளர பரிசுத்த ஆவியானவருடன் இருந்து கரம்பிடித்து வழிநடத்த வேண்டுமா இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அனைவரும் அமருவோம். இந்த திருப்பலிக்கு தொடர் உதவி இந்த திருப்பலியை உள்ளூர் தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துபவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம், ரீயூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, செல்வி சினேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளியின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி குயோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரிசெல்வி, திரு ஷபியர் காஸ்டின் உடல்நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், செயின்ட் ஜாக்வஸ் அன்டோன் நல்ல துணைவி கிடைக்கவும், மற்றும் விக்டர் ஹெலன் உடல் நலம் பெறவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, சகாய மாதவுக்கு நன்றியாக, திரு ஷெர்மோன் ரெனோ ஆண்மலை பாற்றிக்காக, திருமதி தாசு கஸ்தூரிபா ஆண்மலை பாற்றிக்காக, திரு பி தேவசகாயம், திருமதி டி பரிமலா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், திருமதி பார்பா கண்ணு, திருமதி அண்ணம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், திரு ஞானப்பிரகாசம் தூய்னே 60வது பிறந்தநாள் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குழந்தைகளின் உடல் உள்ள நலனுக்காகவும், விக்டோரியா தூய்னே இதய ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் நன்றியாகவும், குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்களான திரு தங்கப்பிரகாசம் துயினே, திருமதி மேரி அந்துவான் ஒதித், திரு ஜோசப் பிரபலநாதன், திருமதி பிலோமினா பிரபலநாதன் ஆன்மாக்களுக்காகவும், லயோன்ஸ் அல்ஃபோன்ஸ் குடும்பத்தினர் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலம் பெறவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உடல் ஆன்மலனுக்காகவும், மகனின் வீட்டு பிரச்சனை வேலை பிரச்சனை சரியாகவும், டாக்டர் ஜெரால்ட் ஆனந்த் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், திருமதி பிரமிளா எவாரின் கருத்துக்கள் நிறைவேறும், எவதாரி குளோரியின் குணமடையவும், தீய சக்திகள் விலகவும், பூரண சுகம் கிடைக்கும், அருணுக்கு வேலை அமையவும் இதய ஆண்டவரின் அருளும் ஆசியும் வேண்டியும், அவர்களது குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்களின் நித்திய இலைப்பாற்றிக்காகவும், சேஞ்ச் கம்பெனி தொழில் வளர்ச்சிக்காகவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு பெல்வேன் குடும்பத்தினர் கருத்துக்களுக்காகவும், அவர்களது தாய் திருமதி சொலான்ஷ் பெல்வேன் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஹோமியோபதி ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் சார்ந்த மருத்துவக் கழகம் எல்லா நோயாளிகளின் உடல் நலத்திற்காகவும், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்காகவும், கருகலைப்பில் இறந்த குழந்தைகளுக்காகவும், மற்றும் மார்கெட் உடல் நலத்திற்காகவும், திரு ரெமி ஜெரால்ட் குடும்பத்தினருக்காகவும், மைக்ரோஃபில்ஸ் ஆட்டோஃபில் தொழில் வளர்ச்சிக்காகவும், திருமதி ரெமி அமலதாஸ் இவர்களின் பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து வாழ்க்கையில் முன்னேறவும் இதய ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், திரு மரி குழந்தைநாதன் மற்றும் திருமதி ஆரோக்கியமரி குடும்ப நலனிற்காகவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், மேலும் மேரி ஜோசப் இறைவனுக்கு நன்றியாகவும், சார்லின் அடைக்கலமேரி உடல் நலனத்திற்காகவும் நன்றாக படிக்க வேண்டியும், ரொசாரியோ ரோஸ்லின் தொழில் வளர்ச்சிக்காகவும், நெடின் பாரிஸ் குடும்பத்திற்கு இதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராகுல் நன்றியறிதலாகவும் திருமணம் நல்லபடியாக நடைபெறவும், மார்சியால் குடும்பத்திற்கு இதய ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தாமஸ் ஃபிலோமின் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஜான் குடும்பத்தார் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், பேபி ஜோசப்
இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஆக்னல் குடும்பத்தார் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஆல்வின் கரல் டாரின் உடல்நலத்திற்காகவும் படிப்பிற்காகவும், ஜோ நன்றியறிதலாகவும் உடல்நலத்திற்காகவும், மேலும் மறித்த பத்ரிசியா ஜான்ஸ்ராணி ஆண்மையிலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்மிடம் தடையாய் உள்ள குற்றங்கள் குறைகள் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்புமாக
அனைத்தையும் புதியன வாக்கும் இறைவா, புனித கன்னிமரிக்கு இறைவனின் தாயாகும் பேற்றினை அளித்து அதன் வழியாக முடிவில்லா மீட்பின் கொடைகளை மனிதருக்கு வழங்கினீர். புத்தாண்டின் தொடக்க நாளாகிய இந்த நன்னாளில் வாழ்வழிக்கும் திருமகனையே எங்களுக்கு கொடையாக தந்த அன்னையை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். அந்த தாய் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் எங்களையே உமக்கும் எம் சகோதர சகோதரிகளுக்கும் கொடையாக கொடுக்க செய்தருளும். உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசீர் அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 6:22-27 வரை இறைவசனங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ராயல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை, ஆண்டவர் உனக்கு ஆசீர் வழங்கி உன்னை காப்பாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர், நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா மக்களுக்கு நன்றி. தியான பாடலாக பாடல் அட்டை எண் 16, பாடல் எண் 6 உள்ள அன்னை மரியா இறைவனை போற்றி புகழ்ந்த அந்த பாடலை, ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது என்ற பாடலை நாம் தியான பாடலாக பாடுவோம். முதல் எல்லா தலைமுறையும் என்னை
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவுற்ற போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம்முதாதேரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8-ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று புதிய ஆண்டினை தொடங்குகின்றோம். கடவுள் நமக்கு இன்னும் ஒரு ஆண்டினை நம்முடைய வாழ்வில் கொடுத்திருக்கின்றார்.
இந்த கொடைக்காக கிருபைக்காக அருளுக்காக நாம் நன்றி கூறும் இந்த தருணத்திலே தாயாம் திருச்சபை நம்முடைய தாயாகி அன்னை மரியாளை நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிறது. அன்னை இறைவனின் தாய் என்று எபேசு நகரிலே நடந்த பொதுச்சங்கத்திலே 431 ஆண்டு பிரகடனம் செய்தது. அதில் 318 ஆயர்கள் கலந்து கொண்டார்கள். எல்லோரும் ஒரு மனதாக அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று முழக்கமிட்டார்கள். தொடர்ச்சியாக தாயாம் திருச்சபை இதை பல்வேறு ஆவணங்கள் வழியாகவும் எடுத்து இயம்பி வருகிறது. நம்முடைய வத்திக்கான் பொது சங்கத்திலே உள்ள 16வது புத்தகத்தில் திருச்சபை என்று த சர்ச் இன் தி மாடர்ன் வேர்ல்ட் என்கின்ற கொள்கை திரட்டிலே அன்னை மரியாளை பற்றி பேசுகிறது. அதில் அன்னை மரியாளுடைய தாய்மை பேற்றினை பற்றியும் திருச்சபை எடுத்து சொல்லுகிறது. அப்படி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்னை மரியாளுக்கும் எந்த அளவிற்கு பிரிக்க முடியாத ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கிறதோ, அதுபோல திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாளுக்கும் பிரிக்க முடியாத ஒரு புதிய பந்தமானது ஏற்படுகிறது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுக்கு மகன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த திருச்சபையின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் அவர் சகோதரனாகவும் இருக்கின்றார். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக நாம் உறவு முறையில் நெருங்கி வர இன்றைய விழா நமக்கு வாய்ப்பாகவும் வாய்க்காலாகவும் அமைகிறது. இந்த அன்னை என்கின்ற வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது, இது தாய் என்று நாம் அழைக்கின்ற பொழுது, இந்த தாய்க்கும் சேய்க்கும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் ஏற்படுகிறது. இந்த தாயானவள்தான் ஒரு குழந்தைக்கு முதலில் உயிரை கொடுக்கின்றாள். தன்னுடைய உதிரத்திலே இந்த குழந்தை உருவாவதற்கு, உயிர் பெறுவதற்கு முழு முதற் காரணமாக அமைகின்றார். இந்த கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்கின்ற பொழுது அந்த அன்பின் வெளிப்பாடாக குழந்தை உருவாகிறது. தாயினுடைய உதிரத்தில் இந்த குழந்தை உயிர் பெறுகிறது. இந்த உயிருக்கு அவள் உரு கொடுக்கின்றாள். அந்த உதிரத்திலே குழந்தை ஒரு புதிய உருவினை பெறுகிறது. அந்த உரு பெறுகின்ற பொழுது அந்த குழந்தை அந்த தாய் உண்ணக்கூடிய உணவினை உண்ணுகிறது. அந்த தாய் சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தை பெறுகிறது. அந்த தாயினுடைய உணர்வுகளை தன்னுடைய உடலில் உணர்ந்து கொள்ளுகிறது. அந்த தாயினுடைய மனநிலையும் இந்த குழந்தையினுடைய மனநிலையை பாதிக்கிறது. அந்த தாய் நல்ல திடத்தோடும் உடல் வலுவோடும் இருந்தால் அந்த குழந்தையும் வலுவுள்ளதாக ஆற்றல் மிக்கதாக இந்த உலகிற்கு வருகிறது. எனவே இந்த குழந்தை கருவிலே உருப்பெறுவதற்கு தன்னுடைய சதையை அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றாள். தன்னுடைய இரத்தத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றாள். எனவேதான் இந்த தாய்க்கும் சேய்க்கும் இருக்கக்கூடிய உறவினை தொப்புள் குடி உறவு என்று சொல்லுகின்றார்கள். இந்த குழந்தை பிறந்த பிற்பாடு இந்த தாய் தான் இந்த குழந்தைக்கு இந்த மனித சமுதாயத்தில் வாழக்கூடிய உறவுகளை அறிமுகம் செய்து வைக்கின்றாள். இந்த தாய் இந்த குழந்தைக்கு, இதுதான் அப்பா, இதுதான் உங்கள் தாத்தா, இதுதான் உங்கள் பாட்டி, இதுதான் உங்கள் சித்தப்பா, இதுதான் உங்கள் பெரியப்பா என்று இந்த உறவுகளை எல்லாம் நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். உயிர் கொடுக்கின்றாள், உரு கொடுக்கின்றாள், உறவுகளையும் நமக்கு பெற்றுத்தருகின்றாள் நம்முடைய தாய். இந்த உறவுகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு இந்த உறவுகளில் நாம் உயர்வை காண நமக்கு நல்ல பண்புகளையும் குணநலங்களையும் கற்றுத்தருபவளாக அன்னை விளங்குகின்றாள். இந்த மனிதர்களுக்கு உணர்வுகள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது 6 உணர்வுகள், அதில் 5 உணர்வுகளை எல்லாம் முதல் முதலில் பரீட்சம் செய்து பார்ப்பதும் பகிர்ந்து கொள்வதும் தாயோடு தான். சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் குழந்தைக்கு முதல் முதலில் அறிமுகமாவது தாயினுடைய வாசனை தான். அந்த தாயினுடைய மார்பகத்திலிருந்து அது பாலை சுவைக்கின்ற பொழுது அது தன்னுடைய சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். தாயினுடைய உடலை அது சுவைக்கின்ற பொழுது இந்த உலகினுடைய சுவாரஸ்யத்தை பரிட்சயத்தை அது உணர்ந்து கொள்கிறது. சென்ஸ் ஆஃப் டச், அது முதல் முதலில் தொட்டு பார்க்கக்கூடியதும் தாயினுடைய உடலாகத்தான் அமைகிறது. கருவிலே உருவாகின்ற பொழுது அது தாயோடு எவ்வாறு பிணைந்திருந்ததோ
அதுபோல பிறந்து வெளியே வருகின்ற பொழுதும் தன்னுடைய தொடு உணர்வுகளை தாயோடு தான் அதிகமாக அந்த குழந்தையானது பகிர்ந்து கொள்ளுகிறது. அடுத்ததாக அது முதல் முதலில் கண் விழிக்கின்ற பொழுது அடிக்கடி பார்க்கக்கூடிய உருவமாகவும் தாயாகத்தான் இருக்கின்றாள். அதுபோல உலகிலே அதிகப்படியாக முதல் முதலில் பேசிய வார்த்தைகளையும் சொற்களையும் ஒளிகளையும் தாயினுடைய வார்த்தைகளாகத்தான் அமைகிறது. எனவே இந்த ஐந்து விதமான உணர்வுகளையும் ஒரு குழந்தை முதல் முதலில் தாயோடு தான் பகிர்ந்து கொள்ளுகிறது. இது உடல் சார்ந்ததாக இருந்தாலும் இதற்கு அடுத்தபடியாக உளவியல் சார்ந்ததாகவும் குழந்தை தாயைத்தான் சார்ந்திருக்கிறது. பிறந்த குழந்தையை ஒரு சில தருணங்களில் பிலர் ஏந்தி கொண்டு அந்த குழந்தையை கொஞ்சலாம் விளையாடலாம். ஆனால் அது தன்னுடைய மழலை பருவத்தையும் குழந்தை பருவத்தையும் அதிகப்படியான நேரங்களை தாயோடு தான் அந்த குழந்தையானது பங்கிட்டுக் கொள்ளுகிறது. எனவே தாய்க்கும் சேய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தமானது மிகவும் நெருங்கியதாகவும் பிரிக்க முடியாததாகவும் அமைகிறது. எனவேதான் தாய் என்று சொன்னால் தரணியில் தலை வணங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. தாயிலும் சிறந்ததொரு கோவில் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். எனவே தாயினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு அன்னையை தாயாம் திருச்சபை கொடுத்திருக்கின்றது. எவ்வாறு இந்த உலகில் நாம் பிறப்பெடுக்க உரு எடுக்க உறவு கொண்டாட நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாலும் அதுபோல விண்ணிற்கும் நாம் சொந்தக்காரர்கள், நமக்கும் விண்ணகத்திற்கும் உறவு இருக்கிறது. நம்மை இந்த விண்ணக வாழ்விற்கு அழைத்து செல்பவளாக நம்முடைய அன்னை மரியாள் இருக்கின்றாள். இந்த மண்ணில் வாழக்கூடிய மனிதர்கள் விண்ணில் வாழக்கூடிய அன்னையை நாம் புகழ்கின்ற பொழுது அவளுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றம் பெறுகின்றோம். நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு புதிய உறவினை அன்னை மரியாள் ஏற்படுத்தி கொடுக்கின்றாள். எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை மனு உருவாக அன்னை மரியாள் தன்னுடைய உதரத்திலே இடம் கொடுத்தாலும் இந்த வார்த்தை மனு உருவெடுக்கின்ற பொழுது கடவுள் மனிதனாக உரு பெறுகின்றார். இந்த கடவுளுக்கும் அன்னை மரியாளுக்கும் ஒரு பிரிக்க முடியாத உறவானது ஏற்படுகிறது. இந்த குழந்தையை அவள் பிரியக்கூடிய சூழல் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அவள் அந்த குழந்தையை எவ்வாறு சுமந்து கொண்டு எகிப்து நாட்டிற்கு ஓடி போகிறார்கள். பிறகு 12 வயது நிரம்பிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே காணாமல் போகிற பொழுது அன்னை மரியாள் பதபதைப்போடு ஏக்கத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு செல்லுகின்றாள். பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 ஆண்டுகள் மறைபிறப்பு பணியை செய்து வந்த பொழுது அன்னை மரியாளிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பலவாறு கூறுகிறார்கள். ஏன் உன் பிள்ளைக்கு இந்த தேவையில்லாத வேலை? உன்னுடைய பிள்ளை குடிகாரனை போல் குடித்து விட்டு பிதற்றி கொண்டிருக்கிறான். உன்னுடைய மகனானவன் பாவிகளோடும் சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்ட மக்களோடும் உறவு கொள்ளுகின்றானே, நீ ஏதாவது அவனுக்கு புத்திமதி சொல்லக்கூடாதா என்று சொல்லுகின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஏதாவது ஊறு விளைவித்து விடுவார்களோ என்று அன்னை மரியாள் எப்பொழுதும் பதட்டத்தோடும் பதவதைப்போடும் இருக்கின்றாள். கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு சிலுவையை சுமந்து செல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் நின்று இந்த தன்னுடைய உதிரத்தையும் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து வளர்த்த தன்னுடைய பிள்ளை கல்வாரிக்கு சிலுவை சுமந்து செல்வதை பார்க்கின்ற பொழுது உள்ளத்திலே மீள முடியாத வேதனையை சுமக்கின்றாள். இறந்த தன்னுடைய மகனை மடியில் சுமக்கின்ற பொழுது அப்பொழுதும் தந்தையே உம்முடைய திருவுளம் நிறைவேறட்டும் என்று மௌனமாக எல்லாவற்றையும் குறித்து சிந்தித்தவளாக அன்னை மரியாள் இருக்கின்றார். எனவே சில பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள், இறையோறுகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், கலக்கங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அன்னை மரியாள் நம்முடன் இருப்பவளாகவும் நம்மை ஆற்றுப்படுத்துபவளாகவும் செயல்படுகின்றார். எனவே நமக்கென ஒரு அன்னை இருக்கின்றாள், அவள் விண்ணுலகில் இருக்கின்றாள். எனவே அவளுடைய பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற பொழுது எவ்வாறு அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பிணைக்க முடியாத ஒரு உறவினை கொண்டிருந்தாளோ அதுபோல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒரு பிணைக்க முடியாத ஒரு உறவினை ஏற்படுத்தி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்று அன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருவாக தன்னுடைய உதிரத்தில் இடமளித்தாள். இன்று அதே இயேசு கிறிஸ்து இந்த உலகினில் மீண்டும் மீண்டும் பிறப்பை எடுப்பதற்கு நம்மை தேடி வருகின்றார். இந்த நற்கருணை வடிவிலே, வார்த்தை வடிவிலே நம்மை தேடி வருகின்றார். அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி உருகொடுத்து இந்த உலகில் அவருடைய உருவங்களாக கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நாம் மறு கிறிஸ்துவாக இந்த உலகில் புதிய உருவினை எடுத்து செயல்பட
அன்னைமரியாளுடைய பிள்ளைகளாக நாம் உருவாக இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையை தாயென்று அழைக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைமரியாளுடைய சொல்லிற்கிணங்கி எவ்வாறு காணாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக்கினாரோ, அதுபோல நாமும் இந்த விண்ணக அன்னையினுடைய சொல்லிற்கு ஏற்றபடி அன்னையினுடைய பிள்ளைகளாக நாம் தகுதியோடு அந்தஸ்தோடு இந்த கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று உருகொடுக்கக்கூடியவர்களாகவும் செயல்பட இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் அன்னை மரியாள் வழியாக புதிய உறவினை பெற்றுக் கொள்ளுகின்றோம். ஆண்டவரோடு புதிய உறவு, இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய சக சகோதர சகோதரிகளோடு ஒரு நட்பு உறவு, புதிய உறவு என்று இந்த திருமுழுக்கு நம்மை இறைவனுக்கு பிள்ளைகளாகவும் அன்னை மரியாளுக்கு பிள்ளைகளாகவும் திருச்சபையில் பல்வேறு உறவு நிலைகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த மனித சமுதாயம் மானுடம் உயர நாம் புது உருவெடுக்க நாம் கிறிஸ்துவாக மாற வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பண்டாடுவோம். இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுச் செல்லுவோம். நாமும் பிறருக்கு ஆசிராக விளங்கக்கூடிய அருளினையும் ஆசிரையும் இறைவன் நமக்கு வழங்க வேண்டுமாய், திருஹிருதய ஆண்டவர் நமக்கு வழங்க வேண்டுமாய். இந்த திருப்பலியில் தொடர்ந்து பண்டாடுவோம். இறையருளை பெற்றுச் செல்லுவோம். ஆமென். பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்தராவியின் வல்லமையால் திரை மகன் நமக்காய் மனுவானார், கண்ணீ மறியிடம் பிறந்தவரா ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மறித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் எழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே சகோதர சகோதரிகளே, புலர்ந்திருக்கக்கூடிய இந்த 2015 ஆண்டானது இறைவனுடைய எல்லா அருளையும் ஆசிரையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக அமையும்படியாகவும், நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இதயாண்டவருடைய அன்பினால் நிறைவு பெற செய்திருக்கும்படியாகவும் நம்முடைய மன்றாட்டுகளை அவர் பதம் சமர்ப்பிப்போம். ஆசீர் அளிப்பவராம் ஆண்டவரே இறைவா, உம் ஆசீரை மக்களுக்கு வழங்கும் கருவிகளாய் உம்மால் அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருட்கண்ணியர்கள் யாவரும் கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்வினை பிறந்துள்ள புத்தாண்டு முழுவதும் பெற்றவர்களாய் மக்களை வழிநடத்திட உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியூட்டுபவராம் ஆண்டவரே இறைவா, உலகம் உம் வழியை அறிந்து கொள்ளும் வகையில் உம் திருமுக ஒளி எம் நாட்டின் மீது வீசிடவும், அதன் பயனாக எம் நாட்டு மக்கள் யாவரும் பிறந்துள்ள புது ஆண்டில் ஒளிமயமான வாழ்வு வாழ்ந்திடவும் உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
உரிமை அளிப்பவராம் ஆண்டவரே இறைவா, அப்பா தந்தையே என்று உம்மை அழைக்கும் உரிமை பேற்றை பெற்றுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் உலகப் போக்கிற்கு அடிமைகளாய் இல்லாமல் உமக்கு ஏற்ற உண்மையான பிள்ளைகளாய் வாழ்ந்திட உம்வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காப்பாற்றுபவராம் ஆண்டவரே இறைவா, வானத்தூதர் சொல்லியிருந்தவாறே கடவுள் காப்பாற்றுகிறார் என்று பொருள்படும் இயேசு என்ற பெயர் சூட்டப்பட்டதை இன்று நினைவு கூறும் நாங்கள் யாவரும் உம் பாதுகாப்பை உணர்ந்தவர்களாய் உம் உடனிருப்பை எண்ணி பேருவகை கொள்பவர்களாய் வாழ உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்வளிப்பவராம் ஆண்டவரே இறைவா, இயேசுவின் பிறப்பின் மகிழ்வினில் திளைத்துள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் தாயாம் மரியன்னையை இன்று நினைவு கூறும் வேளையில் அவரை போல் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பவர்களாய் வாழ்ந்திட உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புகழ்ச்சிக்குரியவராம் ஆண்டவரே இறைவா, பல்வேறு வகையில் இறைவாக்கினர் வாயிலாக பேசி இறுதியாக மகன் வழியாக பேசிய உம் பேரன்பை பெற்றுள்ள நாங்கள் யாவரும் எம் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் அதை பிறருக்கும் அறிவித்து உம் புகழ் பாடிடவும் உம் வரம் வேண்டி உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே, உம்மை கெஞ்சி மன்றாடும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்கு செவிசாய்த்தருளும். இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த எல்லா வரங்களையும் உமது வல்லமையால் மிக விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுவாராக. நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவுமாகிய இறைவா, ஆண்டின் தொடக்க நாளாகிய இன்று நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகளின் மேல் கனிவுடன் உமது ஆசீரை வழங்கி அருளும். இறைவனின் புனித தாய்க்கு விழா கொண்டாடி மகிழும் நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தை பெற்று பொறுமை கொள்வது போல அதன் நிறைவையும் பெற்று மகிழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா, இதயங்களை ஆண்டவரிடம் ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியானது. ஆண்டவரே, துயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
இந்நாளுமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எப்பொழுதும் கன்னிமரியான தூய மரியாளின் திருநாளில் சிறப்பாக இறைவனின் தாயாக பேற்றினை பெற்ற அன்னையின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவின் நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கண்ணிமையின் மகிமை குந்தாமலேயே அந்த முடிவில்லாத ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக ஆர்ப்பரித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என வந்தாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைவுருள் கிறிஸ்து ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணிந்து ஒழியும் புரிய தகுந்த வேளைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாகுங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆலந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுகின்றனும். இதோ இந்த மதிய வேளையிலே இந்த பலிபீடத்தை சூழ்ந்து வந்து ஒரே குடும்பமாக மண்டியிட்டு ஜபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த லூர்து தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பள்ளியை காண்போரையும், எங்கள் பெற்றோரையும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும், உற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும், எங்கள் உடன் பணியாற்றுபவர்களையும், எங்கள் பிள்ளைகளையும், அவருடைய படிப்பினையும் நிறைவாக ஆசீர்வதித்தரணும். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இனி வரும் காலங்களிலும் நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம்.
தந்தையே உயிர்த்தே நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே இறந்தோரையும் யாரும் முடியாத ஆத்மாக்களையும் முத்தருகிற ஸ்தலத்திலே வேதனை வருகின்ற ஆத்மாக்களையும் மேலும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான்மரி வியாலி, இளைஞர்களின் பாதுகாவலரான தென்போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித குழந்தை தெரேசம்மாள், புனித அப்போஸ்தலர் மற்றுமுள்ள புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். வல்லமையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மோடு உறவு கொள்ள நம்மை தேடி வருகின்ற அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதி அற்றவன், ஆனால் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும்.
முதல் வெள்ளி
சிறப்பாக தூயதை ஆண்டவருக்கு புகொடுக்கப்பட்ட நாள். இதே நாளை தினம் காலை 5:30 திருப்பள்ளியும் திருப்பள்ளிக்கு பிற்பாடு நற்கருணை பவனியாக எடுத்து சென்று நம்முடைய நற்கருணை ஆலயத்தில் எழுந்தேற்றம் செய்யப்படும். பிறகு கொடியானது வந்திருக்கப்படும். காலை 10:30 அளவிலே நற்கருணை வழிபாடானது ஆரம்பமாகும். பிறகு 12:00 திருப்பள்ளி நடைபெறும். இந்த 10:30 நற்கருணை வழிபாட்டையும் 12:00 திருப்பள்ளியையும் சிறப்பிப்பவர் அருட்தந்தை டாக்டர் ராயப்பன் தூய பேதுரு கல்லூரியிலே ஆசிரியராக பேராசிரியராக பணியாற்றுபவர், நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்தவர். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருவதி ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மாலை 5:00 திருப்புகழ் மாலையும் 5:15 நற்கருணை ஆசிரியர் நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குரு இந்த நற்கருணை ஆசிரியை வழங்குவார். அதனைத் தொடர்ந்து 5:30 தேர்பவனியும் 6:00 நம்முடைய மறை மாவட்டத்தின் பேராய அந்தோணி ஆனந்தராய அவருடைய தலைமையில் கூட்டு திருப்பலியும் நடைபெறும். எனவே இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் இதய ஆண்டவருடைய ஆசிரையும் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்கு எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு